ஈனோ அலரிக் என்ற ஒரு பேர் தான் இப்போ சோஷியல் மீடியாவில் வாட்ஸ்அப் குரூப்ஸ்லையாக இருந்தாலும் சரி குறிப்பாக டிக்டாக்ல வைரலாக ட்ரெண்டிங்காக போய் கொண்டிருக்கு யூகே தளமாக கொண்ட சில நியூஸ் வெப்சைட்லேயும் கூட இது சம்மந்தமான செய்திகளாகவே இது சம்மந்தமான தகவல்கள் இருந்ததை பார்க்க முடிஞ்சது உலகம் மிகப்பெரிய ஒரு அழிவை சந்திக்க போகுதுன்னு சொல்லி ஒரு நபர் விடுத்திருக்கிற எச்சரிக்கை இன்றைக்கி ட்ரெண்டிங்காக வைரலாக போய் கொண்டிருக்கு இதுக்கு முதல்லையும் ஃபேமஸான ஒரு நபர் தான் இந்த ஈனோ இப்போ திரும்பவும் இந்த வருஷத்துலேயும் ஃபேமஸ் ஆகியிருக்கிறார் இது ஒரு சீரியஸான வீடியோ கிடையாது கொஞ்சம் ஃபன்னான வீடியோ தான் ஆனால் சில நேரங்களில் நமக்கு தெரியாது இவர் சொல்லியிருக்கிற விஷயங்கள் அந்த குருட்டு சொல்லி சொல்வோம் அப்படி நடந்தாலும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி குருட்டுலாக்கில் சில நேரங்களில் நடந்ததுக்கு பிறகு இவரை வாழும் பாபா பாங்கான்னு சொல்லியோ நவீன உலகின் என்று சொல்லியோ சில நேரங்களில் உலகம் கொண்டாடினாலும் கொண்டாடலாம் சும்மா இவர் என்ன சொல்லி இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சு வச்சிருப்போம் ட்ரெண்டிங்கா இந்த விஷயம் போய்கொண்டிருக்கு அவர் சொல்ற அதிர்ச்சியான சில விசித்திரமான எதிர்பு குரல்கள் என்னன்றத அஞ்சு முக்கியமான எதிர்பு குரல்கள் இருக்கு அந்த அஞ்சையும் இந்த வீடியோல பார்க்கலாம் வணக்கம் நான் கிரிஷாந்த்ராஜ் இனரைக்கிட எச்சரிக்கைகளை மில்லியன் கணக்கான மக்கள் பார்வையிட்டு இருக்கிறாங்க இதை வந்து பாபா வங்காயி நோஸ்ட்ரடமஸ் மாதிரி எதிர்ப்பு கூறல் என்று சொல்லி சொல்ல முடியாது எச்சரிக்கை என்று சொல்லி தான் சொல்ல முடியும் அதுக்கு காரணம் என்னென்னு கேட்டால் இவர் தன்னைத்தானே டைம் ட்ராவலர் என்று சொல்லி சொல்லிக்கொள்கிறாரு தான் ரெண்டாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஓராம் ஆண்டிலிருந்து திரும்பி இருக்கிறதாகவும் இதுக்கு முதல்ல நடந்த விஷயங்கள் எல்லாமே தனக்கு தெரியும் என்று சொல்லியும் தன்னைத்தானே அவர் கிளைம் பண்ணிக்கொள்கிறாரு டைம் ட்ராவல் என்றது இதுவரைக்கும் யாராலையும் உறுதி செய்யப்படலை அதுக்கான ஆதாரங்களும் கிடையாது ஆனால் நிறைய பேர் எப்படி ஒவ்வொரு நாடுகளிலேயும் தங்களை தாங்களே டைம் ட்ராவலர்ஸ் என்று

ஒட்டு முழுதான் அளிக்கும் அந்த அளவு ஒரு மிகப்பெரிய பேரழிவை இந்த சூறாவளி ஏற்படுத்தும்னு சொல்லி அவருடைய முதலாவது எதிர்வு குரல்ல சொல்லப்பட்டிருக்கு இதுக்கு கீழே நிறைய கமெண்ட்ஸ் வந்திருந்ததை இருந்ததை பார்க்க முடிஞ்சது ஹூஸ்டன்ன்றது ஒரு மிகப்பெரிய நகரம் இந்த நகரம் எந்த அளவு பெரியதுன்னு சொல்லி தெரியாமலேயே இந்த மாதிரியான ஒரு எச்சரிக்கையை ஈனோ விடுத்திருக்கிறாரா என்ற கேள்வியை கூட சிலர் கேட்டிருக்கிறாங்க அடுத்தது மார்ச் இருபத்தி எட்டாம் திகதி இவர் வந்து ஒவ்வொரு திகதிக்கும் ஒவ்வொரு சம்பவத்துக்கும் இந்த திரைப்படங்கள் மாதிரி பேர் வச்சிருக்கிறதையும் பார்க்க முடியுது இந்த மார்ச் இருபத்தி எட்டாம் திகதி நடக்க போற சம்பவத்துக்கு அவர் சொல்ற சம்பவத்துக்கு பெண்டோராஸ் என்று சொல்லி பேர் வச்சிருக்கிறாரு பெண்டோராஸ் பொக்ஸ் என்ற பேர்ல ஒரு பொருள் ஒரு கருவி கண்டுபிடிக்கப்படும் அதை யாராவது தொடும்போது நம்மளை இன்னமொரு யூனிவர்ஸுக்கு ஒரு பிரபஞ்சத்துக்கு அந்த கருவி கூட்டி போகும் அங்கே மனிதர்கள் வித்தியாசமாக இருப்பாங்க அவங்க டொரிட்டோ ஷேப்பில் இருப்பாங்கன்னு சொல்லி இவர் சொல்கிறாரு அவங்களோட ஷோல்டர்ஸ் எல்லாம் பெருசாக இருக்கும் அவங்களோட இடுப்பு சின்னதாக இருக்கும் இந்த மாதிரி வித்தியாசமான உருவத்தில் அந்த மனிதர்கள் அந்த மற்ற யூனிவர்ஸில் இருப்பாங்கன்னு சொல்லியும் இவர் எதிர்ப்பு கூறியிருக்கிறாரு அந்த யூனிவர்ஸ் அப்படி கூட்டி போகப்படுற யூனிவர்ஸ் சில நேரங்களில் இப்போ இருக்கிற மாதிரியும் இருக்கலாம் முற்றுமுழுதா வித்தியாசமானதாகவும் இருக்கலாம்னு சொல்லியும் இவர்த மார்ச் இருபத்தி எட்டாம் திகதி சம்பவத்தில் சொல்லப்பட்டிருக்கு அடுத்தது ஏப்ரல் ரெண்டாம் திகதி திகதியை கூட சரியா சொல்கிறாரு சரியா சொல்கிறாருன்ன இந்த திகதியில்தான் இது நடக்கும் சொல்லி இவர் சொல்றது தான் அவருடைய சிறப்பம்சமும் கூட ஒன்பது தசம் எட்டு மெக்னிடியூட் அளவில் ஒரு மிகப்பெரிய நில அதிர்வு அமெரிக்காவில் உணரப்படும் என்று சொல்லி சொல்றாரு ரெண்டாயிரத்தி நாலு சுனாமியே ஒன்பது தசம் ஒன்று ரிக்டர் அளவு தான் ஒன்பது தசம் எட்டு அளவில் உணரப்படும் என்று சொல்லி சொல்றாரு இது வந்து சன் ஆன்ரியாஸ் பிளவு ஏற்பட்ட ஒரு பிரச்சனை காரணமாக இந்த மாதிரியான நில ஆதிர்வு உணரப்படும் இதோட பேரும் பிக் ஜோன் என்று சொல்லி இதுக்கு அவர் பேர் வச்சிருக்கிறாரு ஒரு படத்துக்கு பேர் வைக்கிற மாதிரி தான் ஒவ்வொரு சம்பவங்களுக்கும் இவர் பேர் வைக்கிறார் பிக் ஜோன் என்று சொல்லி இந்த நிலாதிர்வு சொல்லப்படும் அதோட பேர் இந்த நில அதிர்வுக்கு பிறகு உடனடியாகவே எழுநூற்றி ஐம்பது அடி உயரத்துக்கு சுனாமி அலைகள் ஏற்படும் இதனால் ஒரு மிகப்பெரிய அழிவை அமெரிக்கா சந்திக்கும் சான் ஃப்ரான்சிஸ்கோ உட்பட மிக முக்கியமான பல நகரங்கள் இதனால் அழிவடையும் என்ற எச்சரிக்கையும் இவரால் விடுக்கப்பட்டிருக்கு அடுத்தது மே பதினஞ்சாம் திகதி இது பேர் என்னென்னு சொன்னால் த சாம்பியன் த சாம்பியன் என்ற பேர்ல ஒரு ஏலியன் வேற்றிக்கிரகவாசி பூமிக்கு வரும் நிறைய ஏலியன்கள் கிடையாது ஒரு ஏலியன் த என்ற பேரில் மே பதினஞ்சாம் திகதி பூமிக்கு வரும் இந்த இப்படி வார ஏலியன் கிட்டத்தட்ட பத்தாயிரத்துக்கும் அதிகமான மக்களை ஃப்ரெண்டமா எழுமறா தெரிவு செஞ்சு இன்னமொரு கோளுக்கு இன்னமொரு கிரகத்துக்கு கூட்டி போகும் என்று சொல்லி இவர் எதிர்புக்கூறு இருக்கிறாரு இதுக்கு முதலும் இந்த சாம்பியன் என்று சொல்லப்பட்ட ஏலியன் பூமிக்கு வந்திருக்கிறதாவும் அவருடைய எதிர்ப்பு கூறல சொல்லப்பட்டிருந்ததை பார்க்க முடிஞ்சது அந்த பத்தாயிரத்துக்கும் அதிகமான மக்கள் இதுல தெரிவு செய்யப்பட இருக்கிறாங்களாம் அந்த அதிர்ஷ்டசாலி யாருன்றது தெரியாத சில நேரங்களில் நீங்களா கூட இருக்கலாம் அஞ்சாவது சம்பவம் எப்போ நடக்கும் சொன்னா ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி என்ற பர்த்டேல தான் இந்த சம்பவம் நடக்க போகுது இவர் சொல்கிற மாதிரி உலகத்திட நூற்றி தொண்ணூற்றி ஏழு நாடுகளில் ஒரு சிலைகள் தோற்றம் அளிக்கும் ஒவ்வொரு நாட்டிலேயும் ஒரு சிலைகள் என்ற அடிப்படையில் நூற்றி தொண்ணூற்றி ஏழு நாடுகளில் இந்த மாதிரியான வித்தியாசமான சிலைகள் தோற்றம் அளிக்கும் ஒரு சிலையிட உயரம் முன்னூறு அடியை விட உயரமானதாக இருக்கும்னு சொல்லியும் இவர் சொல்கிறாரு இந்த சிலையை சில நேரங்களில் யாராவது தொடர நேரத்தில் அதிலிருந்து சுப பவர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ஏழு விதம் இருக்குது அதே நேரம் அந்த சிலையை தோட்டா அதை தொடரவங்க வெடிச்சு சிதறதுக்கான வாய்ப்பு தொண்ணூற்றி ஏழு வீதம் இருக்குன்னு சொல்லியும் இவரால் எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கு எப்படி விசித்திரமான இல்லாட்டி மொக்குத்தனமான சில விஷயங்கள் அவர் சொல்லியிருக்கிறாரு அது இப்போ ட்ரெண்டிங்காக போய்கொண்டிருக்கு வைரலாக போய்கொண்டிருக்கு இதில் நிறைய கமெண்ட்ஸ் வந்துருக்கிறத பார்க்க முடிஞ்சுது ஏன் இந்த மாதிரி எதிர்ப்பு கூற நபர்கள் எல்லாருமே நெகட்டிவான விஷயங்களை மட்டுமே சொல்கிறாங்க பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும் சொல்லி அவங்களால ஏன் எதிர்ப்பு கூற முடியாதுன்னு சொல்லி சிலர் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கிறாங்க இன்னும் சிலர் சொல்லியிருக்கிறாங்க இந்த லொட்டரி வின் பண்றதுக்கான நம்பர்ஸ் என்னன்னு சொல்லி ஏன்னு உங்களால சொல்ல முடியாம இருக்கின்ற மாதிரியான சில கேள்விகள் கூட அதுல கேட்கப்பட்டிருந்ததை பார்க்க முடிஞ்சது இந்த இனம் என்று சொல்லப்பட்ட நபர் நான் சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுலயும் இந்த மாதிரியான மொக்குத்தனமான சில விஷயங்களை எதிர்வு குரல்களை முன் வச்சு ஃபேமஸாக வைரலாக ட்ரெண்டிங்காக போய் கொண்டிருந்தாரு அதில் அவர் சொல்லியிருந்தார் ரெண்டு கோள்கள் ரெண்டு கோள்கள் தனித்தனி கோள்களும் கிடையாது ரெட்டை கோள்கள் பூமியோட மோதி வெடிச்சு சிதறும்னு சொல்லி சொல்லியிருந்தார் அடுத்தது ஏலியன்கள் பூமிக்கு நேரடியாகவே வருவாங்கன்னு சொல்லி ஒரு எதிர்வு குரல் சொல்லப்பட்டிருந்தது இதை மாதிரி நிறைய எதிர்வு குரல்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் அதில் எதுவுமே நடக்கல அவர் சொன்னதில் ஒன்று மூண்டாம் உலக போர்ன்றது மூண்டாம் உலக போர் நடக்குமா இல்லையா இல்லாட்டி நம்ம இப்போ இருக்கிறதை மூண்டாம் உலக போருக்குள்ளதானா என்ற நிறைய கேள்விகள் எல்லாம் இருக்கு அதை யாரும் மூணுன்றாலும் சொல்லலாம் எப்படியான எதிர்ப்பு கூறல்களை முன் வச்சு அவர் இதுக்கு முதல்லயும் ஃபேமஸ் அடைஞ்சிருந்தாரு இப்பவும் இவர் ட்ரெண்டிங்காக வைரலாக போய் கொண்டிருக்கிறாரு சில நேரங்கள்ல நமக்கு தெரியாது நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த குருட்டு லக்குன்னு சொல்லி நம்ம சொல்வோம் அந்த மாதிரியான ஒரு குருட்டு லக்கில் நம்ம ஒரு அஞ்சு பத்து விஷயத்த சொல்லி வைப்போம் ஏதாவது நடந்தா நம்மளை இந்த உலகமே கொண்டாடும் நவீன உலகத்திட நோஸ்டாமஸ் என்று சொல்லியோ பாபா வங்கா திரும்ப உயிரோட வந்திருக்கிறாங்கன்னு சொல்லியோ இந்த உலகம் கொண்டாடுறதுக்கான வாய்ப்பு ஏற்படும் என்ற நம்பிக்கையிலேயும் இந்த மாதிரியான சில எதிர்வு கூறல்களை அவர் முன்வைச்சிருக்கலாம் ஹாலிவுட் படங்களை நம்ம பார்க்குற மாதிரி ஒவ்வொரு பேர் கூட அந்த எதிர்வு கூறல்களுக்கு அவரால் முன்வைக்கப்பட்டிருக்கிறது தான் பார்க்க முடியுது இதுல ஏதாவது ஒன்று சில நேரம் நீங்க நடக்கும் என்று சொல்லி நினைப்பீங்களா இருந்தா இது ஒரு ஃபன்னான கேள்விதான் சில நேரங்களில் நடக்கும் என்று சொல்லி நீங்க நினைப்பீங்களா இருந்தா அது எந்த சம்பவமா இருக்கும்ன்றத கமெண்ட்ல சொல்லுங்க இன்னும் ஒரு வீடியோல இன்னமொரு தகவலோட சந்திக்கலாம் வணக்கம்